வணக்கம் தமிழலின் நிகழ்ச்சியில் இன்று தினம் பொறுப்பு சம்பந்தமாக கதைக்கலாம். பொறுப்பு என்றாலே எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பை ஒவ்வொருவரும் அறிந்து நடக்கின்ற பொழுது வாழ்க்கை வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய வேலையையும் நாங்கள் இலக்குவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பொறுப்பு என்கிற பொழுது அப்பாவுக்கு என்ன பொறுப்பு, அம்மாவுக்கு என்ன பொறுப்பு, பிள்ளைகளுக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றது என்று எல்லோருக்குமே தெரியும். அதே போன்ற வேலைத்தளங்களில் எங்களுக்கு தரக்கூடிய பொறுப்புகளை நாங்கள் சரியாக செய்கின்ற பொழுது எங்களுடைய வேலைக்கு வந்து எந்தவித இடையூறுகளும் இருக்காது. அதே நேரத்தில் நாங்கள் வேலை வந்து இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பொறுப்பு சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியோடு இணைத்திருக்கலாம். சிவதனிய விருட்டம் சர்வ கல்யாணமூர்த்திம் பரசு கமலகஸ்தம் சோபிதம் மோதகேனம் அருண குஷுமமாலா வியாழலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீகணேஷம் நமாமி. அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் படிந்து கொண்டு டான் தமிழ் ஒலி மற்றும் ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்புகணிய வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து வளமை போலவே இன்றும் நாம் ஒரு சிறு நற்சிந்தனையை பார்ப்போம். பெற்றோராகிய உங்களுக்கு ஒரு சிறு சிந்தனையை இன்று பகிரலாம் என நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எதிர்கால சந்ததியாக எதிர்கால தூண்களாக இருக்கக்கூடிய நமது குழந்தைகளுக்கு நாம் அறிவூட்டி வளர்க்க வேண்டும். அந்த அறிவை எவ்வாறு ஊட்டுகின்றோம், என்னென்ன போதிக்க வேண்டும்? முதலிலே அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒழுக்க விழுமியங்கள் மிக்கவர்களாக அவர்கள் விளங்க வேண்டுமானால் எமது வாழ்வியல் தத்துவத்திலே எமது சமய ரீதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்கம் சம்பந்தமான விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு ஏனையவர்களுடைய ஒரு பொருளை கூட தீண்டக்கூடாது, எடுக்கக்கூடாது, களவாடக்கூடாது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம் அல்லவா? அதுவும் ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு. இவை போன்றவை தான் ஒழுக்கத்துக்குள் அமைகின்றன. அது தொடர்ந்து அந்த குழந்தைக்கு மன வலிமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு குழந்தைக்கு மன வலிமை என்பது என்றும் ஒரு இன்றியமையாத ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து விரிந்த அறிவை கொடுக்க வேண்டும். இந்த விரிந்த அறிவை நாம் கொடுப்பதற்காகத்தான் கல்விக்கூடங்களுக்கு கல்விச்சாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புகின்றோம். இவை மட்டும் இருந்தால் போதாது, பிரதானமாக தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் முன்னொரு தடவை குறிப்பிட்டது போலவே அந்த பறவையினுடைய கதை, அதுபோலவே உங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய மனதிலே தன்னம்பிக்கையை உருவாக்குவது உங்கள் பெற்றோர் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கல்வியை பார்ப்போம். கல்வி என்று நாம் சொல்லும்போது எமது சமய கருத்துக்கள் சமய கல்வியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். வேதாந்த கருத்துக்களையும் இணைத்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் கொடுக்கும் சமயத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக அந்த குழந்தையானவன் உங்கள் பிள்ளையானவன் நிச்சயமாக ஒரு திறம்பட்ட செம்மாந்திர நிலையிலே வாழ்வியல் நுணுக்கங்களை கற்றவனாக
அறிவிலே சிறந்தவனாக வருவான். ஆகவே ஒரு பாடசாலை வாழ்க்கை என்பதற்கு மேலாக, அவனுடைய கல்வி கற்கும் பருவம் என்பதற்கு மேலாக, உங்கள் கைகளிலேதான் அவனுடைய வாழ்வியல் தங்கியிருக்கின்றது. ஆகவே உங்கள் குழந்தையினுடைய வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்திகளாக, ஒரு பெரும் சக்திகளாக பெற்றோராகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் முதற்கொண்டு மனவலிமை, விரிந்து பரந்துபட்ட அறிவு, தன்னம்பிக்கை உட்பட அனைத்தையும் நீங்கள் போதிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் போதிப்பீர்களானால் நிச்சயமாக ஒரு சிறப்பான, பூரணமான, நிறைவான மனிதனாக உங்கள் குழந்தை வருவான் என்பது நிச்சயமான உண்மை. இந்த கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான, சுபீட்சகரமான பொழுதாக அமைவதுடன், நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் சுபீட்சகரமாக நிறைவேற வேண்டும் என இறை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு தடவை அன்புகணிய வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று தவக்காலத்தின் 37வது நாள். இருப்பினும் இன்று ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அறிவிப்பின் பெருவிழாவாகும். இறைவகன் இயேசு மரியாள் வயிற்றிலே கருவாக உருவாகின்றார் என்ற அந்த மாபெரும் நற்செய்தியை கவிதையில் தூதர் மரியாவுக்கு அறிவிக்கின்றார். இறைவன் மனிதனாகின்ற இந்த ஆரம்பத்தை, இந்த மாபெரும் செய்தியை இந்த வான தூதர் மரியாவுக்கு சொல்லி மரியாவினுடைய சம்மதத்தை கேட்டு நிற்கின்றார். இறைவன் மனிதனாக வேண்டும் என்ற அந்த கடவுளுடைய திட்டம் மரியா என்கின்ற ஒரு கன்னிப்பெண்ணில் வழியாக நிறைவேற வேண்டும். சுதந்திரத்தை மதிக்கின்ற இறைவன், மனித மாண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இறைவன், ஆனால் மனித புத்திக்கும் மனித செயற்பாடுகளுக்கும் ஆற்றல்களுக்கும் அப்பாலும் அவர் செயல்பட முடியும் என்ற அந்த சக்தியை இறைவன் மரியாவுக்கு அறிவிக்கின்றார். மரியாள் கலங்கி நிற்கின்றாள். இது எங்கனமாகும்? நான் என் கணவனை இன்னும் அறியவில்லையே. இப்படிப்பட்ட அந்த குழப்ப நிலையிலே மரியாவுக்கு வானதூதர் சொல்லுகின்றார், இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை, இறைவனால் ஆகாதது, இறைவனால் முடியாதது ஒன்றுமில்லை. இறைவனுடைய வல்லமை தூய ஆவியாக உம்மேல் நிழலிடும் என்று சொல்லுகின்றார். அவருடைய நிழலிலே நீர் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றிருக்கின்றீர். அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகின்றார். மரியா ஒரு இளம்பெண், கன்னிப்பெண், இந்த வாழ்வினுடைய புதிரை புரிந்து கொள்ள முடியாமல் அவள் குழம்பி இருந்தாலும், அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இறைவன் தன்னை கைவிட மாட்டார், இறைவனுடைய சித்தம் தன்னிலே ஆகட்டும் என்று சொல்லி, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி, இறைவனுடைய அடிமை, அன்புக்கு நான் அடிமையாகின்றேன், இந்த இறைவனுடைய சித்தத்திற்கு நான் அடிபணிகின்றேன் என்று சொல்லி ஃபியாட் என்று சொல்லுவார்கள், ஆம் என்று சொல்லுகின்றாள். எப்பொழுதும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆம் என்று சொல்லுவது கடினமாக இருக்கலாம். சிலர் ஆம் என்று சொல்லுவார்கள் எல்லாவற்றிற்கும், ஆனால் செய்ய மாட்டார்கள், நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். ஏதோ முகஸ்துதிக்காக அல்லது பயத்தினாலே அல்லது உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக பொய்யான ஆம்களை சொல்லுவோம். இங்கு மரியா ஆம்,
இது ஆண்டவருடைய அடிமை நான் என்று சொல்லி தன்னை அர்ச்சனை செய்கின்ற அந்த கணம் இன்று பெருவிழாவாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவள் அன்று சொன்ன அந்த ஆம், இந்த ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் வரை, தன்னை பலியாக வேள்வி செய்யும் வரை, அவள் அந்த ஆம் ஆம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை தொடர்ந்து அதிலே நிலைத்திருந்து தன்னை முழுமையாக இறைவனுக்கு கொடுத்தாள். நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனால் அழைக்கப்படுகின்றோம். ஏதோ ஒரு பணியை, எனக்கென்றொரு நோக்கத்தை இறைவன் இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். ஆனால் நிகழ்காலத்திலே, இன்று இப்பொழுது இந்த கணத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் வகுத்து வைத்திருக்கின்றார். ஆகையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மரியாவனுடைய மனநிலை கொண்டு இறைவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். இறைவா, ஆம் என்று சொல்லி நான் எனக்கு உன்னை, நான் உமக்கு என்னை அடிமையாக்குகின்றேன், நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன். இந்த அர்ப்பணித்த வாழ்வு என்பது எங்களுடைய நடைமுறையிலே, அன்றாட வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். இந்த இறைவனுக்கு சொல்லுகின்ற ஆம், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் துன்ப துயரங்களை எல்லாம் எதிர்கொண்டாலும், இழப்புகளை சந்தித்தாலும், வேதனைகளை நாங்கள் எதிர்கொண்டாலும், எல்லா வேளைகளிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், நாங்கள் இறைவனுக்கு எப்பொழுதும் ஆம் சொல்லுகின்றவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, கீழ்ப்படி உள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த மரியா எங்களுக்கு சொல்லி தருகின்றாள். அவளுடைய இந்த பெரும் விழாவிலே நாங்கள் மரியன்னையிடம் மன்றாடுவோம். எப்பொழுதும் நாங்கள் இறைவனுக்கு ஆம் என்று சொல்லி, ஆம் என்ற பதிலை சொல்லி, நாங்கள் எப்பொழுதும் இறைவனுடைய அடியார்களாக வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு தூய ஆவியானவருடைய வரங்களை தர வேண்டும் என்று மரியன்னையுடைய பரிந்துரைகள் மூலமாக மன்றாடுவோமாக. ஆமென். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அல வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும், அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும், அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா, எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா, அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று, இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை, நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி
தன்னை சூழவுள்ள பௌதிக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டி இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எதை எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் திட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.